ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட முன்வடிவு அரசியலமைப்பு சட்ட கூறுகளுக்கு உட்பட்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் போக்கு அதிகரிக்கவே ஆன்லைன் விளையாட்டு குறித்து ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு அமைத்தது. அக்குழு கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசிடம் ஆன்லைன் விளையாட்டுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒப்புதல் அளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி தடை மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை மசோதா தொடர்பாக விளக்கம் கேட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆளுநரின் கேள்விகளுக்கு உரிய பதில்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில சந்தேகங்கள் குறித்து விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த விளக்கங்களுக்கு நம்முடைய சட்டத்துறை 24 மணி நேரத்திலேயே விளக்கங்களை தயாரித்து அதற்கான பதில்களையெல்லாம் தயாரித்து இன்று காலை 11 மணிக்குள்ளேயே நாங்கள் கொண்டு அந்த பதில்களை தந்திருக்கிறோம். ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு கூறுகளுக்கு உட்பட்டதாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்த தீர்ப்பில் உள்ள விஷயங்கள் சட்ட முன்வடிவில் சரியாக பதிவிடவில்லை என ஆளுநர் தனது கடிதத்தில் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு அரசு, மாநில பட்டியலில் உள்ளவை என்ற அடிப்படையில் சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுள்ளதால் இச்சட்டம் எந்த வகையிலும் அரசியலமைப்பு கூறுகளுக்கு எதிரானதாக இல்லை என்று கூறியுள்ளது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் விளையாட்டுகளை வித்தியாசப்படுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டதை கருத்தில் கொண்டே சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பதிலளித்துள்ளது. திறமையின் அடிப்படையிலான விளையாட்டுகளை தடை செய்யும் முடிவு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது கருத்தில் கொள்ளப்படவில்லை என ஆளுநர் தரப்பிலிருந்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு அரசு, நேரில் விளையாடும் பொழுது யாருடன் விளையாடுகிறோம் என்று தெரிந்து விளையாட வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆன்லைனில் விளையாடும் பொழுது அந்த விளையாட்டை உருவாக்கியவர் எழுதும் செயல் திட்டத்தின் அடிப்படையில் விளையாடுவதால் ஏமாற வாய்ப்பு உண்டு. எனவே சூதாட்டம் என்ற அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள பிரிவு 34க்கு உட்பட்டு சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. குறிப்பிடத்தக்க அளவு தடை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டதை மீறி தடை அமைந்துள்ளதாக ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு விளையாட்டுகள் முழுமையாக தடை செய்யப்படவில்லை என்றும் கேம் ஆஃப் ஸ்கில் அண்ட் சான்ஸ் என்று வித்தியாசப்படுத்தி ஆன்லைன் சூதாட்டம் மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளது. மங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நவம்பர் 19ஆம் தேதி ஆட்டோ ஒன்றில் குக்கர் வெடிகுண்டு வெடித்தது. இது தொடர்பாக ஆட்டோவில் பயணம் செய்த ஷாரிக் என்பவர் கைது செய்யப்பட்டு கர்நாடக மாநில போலீசாரால் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார். இதனிடையே இந்த வழக்கை தேசிய புலனாய்வு விசாரணைக்கு மாற்ற கர்நாடக அரசு பரிந்துரைத்தது. அதனைத் தொடர்ந்து மங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாமல்லபுரத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் கைத்தறி அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு தொழில்நுட்ப ஜவுளிகள் கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றார். விழாவில் உரையாற்றிய அவர், $1 trillion எக்கானமி 2030 என்கின்ற தமிழ்நாடு அரசின் இலக்கிற்கு செயல் வடிவம் கொடுக்கும் முயற்சிகளில் தொழில்நுட்ப ஜவுளி சார்ந்த 2 நாள் கருத்தரங்கம் பெரிதும் உதவும் என்ற நம்பிக்கையோடு தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி குழுமம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக ஜவுளி தொழில் உள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 12% பங்களிப்பை வழங்கி வருகிறது என்றும் கூறினார். 80% கல்வியறிவு பெற்ற மாநிலமாக உள்ள தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க சர்வதேச தொழில் முனைவோர் ஆர்வம் காட்டுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டின் போட்டி இந்திய மாநிலங்களோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு இணையானதாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மெகா ஜவுளி நகரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உலகத்தரத்தின் மெகா ஜவுளி நகரம் டெக்ஸ்டைல் சிட்டி உருவாக்கிட முயற்சிகள் எடுத்து வருகிறோம். மாமல்லபுரத்தில் ரூபாய் 30 கோடி செலவில் கைத்தறி அருங்காட்சியகம் ஆண்டும் மியூசியம் அமைத்திடவும் திட்டமிட்டுள்ளோம். ரூபாய் 10 கோடி செலவில் நவீன தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இணை உட்கட்டமைப்புடன் கூடிய வடிவமைப்பு நிலையம் டிசைன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் நிறுவிடவும் நமது அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், துறையின் கீழ் இயங்கும் 6 கூட்டுறவு நூற்பாலைகளில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு மாதம் 1 தலா 2500 ரூபாய் வீதம் ஊதிய உயர்வு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் தமிழ்நாடு 2வது பெரிய மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சிறப்பான கட்டமைப்புகளை பட்டியலிட்டார். திமுக மாணவரணி தலைவராக ராஜீவ்காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சி சட்ட விதிகள் 18 மற்றும் 19 மாநில மாணவரணி தலைவராக ராஜீவ்காந்தியும் செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் சிபி எம்பி எழிலரசனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாணவரணி இணைச் செயலாளர்களாக பூவை ஜெரால்டு மற்றும் எஸ் மோகனும் 9 துணைச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 25,000 மேற்பட்ட சிறு குறு தொழிற்கூடங்கள் மூடப்பட்டன. சிறு குறு தொழில் கூடங்கள் பயன்படுத்தும் தாழ்வழுத்த மின்சாரத்திற்கு பீக்கவர் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், சிறு குறு தொழில் கூடங்களுக்கு நிலைக்கட்டணம் உயர்த்தப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்பது கோவை உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாகும். இவற்றை முன்வைத்து சிறு குறு தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்பான போஷியா சார்பில் ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 20 சிறு குறு தொழில் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். 25,000 மேற்பட்ட தொழில் கூடங்கள் அடைக்கப்பட்டன. 2 மேலாக இந்த தொழில்கள் கடுமையான நெருக்கடியும் சிக்கலும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இந்த மின்கட்டண உயர்வு என்று சொல்லப்பட்டால் கட்டண உயர்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் மின்கட்டணம் கடந்த காலங்களில் ஏற்றவில்லை என்றெல்லாம் அரசு சொல்லியது. அதனால் அந்த யூனிட் கட்டணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் இந்த பிக்சடு சார்ஜ், உங்களுக்கு பிக்சடு சார்ஜ் என்பது நிலை கட்டணம் என்பது உங்களுக்கு வந்து மாதாந்திர கட்டணம். அந்த மாதாந்திர கட்டணம் 35 ரூபாய் இருந்துட்டு இருந்து ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாய் இருந்தது, தற்பொழுது 150 வரைக்கும் உயர்த்தி இருந்தது. எங்களுக்கு பெரும் மதர்ச்சியாக இருக்கு. நாங்கள் இந்த வேலை இல்லாத சூழ்நிலையில் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் இல்லைனாலும் நாங்கள் வந்து ஒரு 150 ரூபா ஒரு கிலோவாட்டுக்கு என்கிற அடிப்படையில் மாதத்துக்கு 2 கணக்கிட்டு வருகிற போது 112 கிலோவாட் எடுத்துக்கிற நிலைமை என்பது எந்த விதமான முகந்தாரம் இல்லாமல் நாங்கள் வந்து 40,000-50,000 வரைக்கும் வந்து அரசுக்கு மின்சாரத்துறைக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும். அதனாலதான் நாங்கள் சிவானந்தா காலனி மின்வாரிய அலுவலகம் அருகே டாடாபாத் பகுதியில் போஷியா அமைப்பின் சார்பில் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்டத்தில் 20 தொழில் அமைப்புகளைச் சேர்ந்த 1,000 மேற்பட்ட தொழில் முனைவோர் பங்கேற்றனர். அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாகவே போராட்டம் நடத்தப்பட்டதாகவும், வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ஒரு நாள் மட்டும் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். நிலைக்கட்டணம், பீக்கவர் கட்டணம் போன்றவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்பது ஏற்புடையது அல்ல என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அருகாமை மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் மின்கட்டணம் குறைவு என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 25% என்பதை 10% குறைக்கப்பட்டு 15% அந்த கட்டண நிலையம் செய்யப்பட்டிருக்கின்றன. ரத்து செய்ய வேண்டும் என்பது ஏற்புடையது அல்ல. இப்ப எல்லாரும் ஒரு தரப்புல வந்து ரத்து செய்யணும்னு சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்த மின்சார வாரியத்துக்கு உயர்த்தப்பட்ட கட்டணம் முழுவதுமாக ஒவ்வொரு தரப்பிலும் இருந்து ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வரும். குறைத்து கொடுங்கள்னு கேட்கறது ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கலாம். ரத்து செய்யுங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் கட்ட குழு அமைக்க வேண்டும் எனவும் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வலியுறுத்தியுள்ளார். 2023-24 மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு துறையினருடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தி வருகிறார்.
தொழில்துறையினர் மற்றும் வேளாண் துறையினருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று மாநில நிதி அமைச்சர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்றார். ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான 11,185 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்கும் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய அரசு திட்டங்களில் 2021 ஆண்டிற்கு முன்பு பின்பற்றியது போல மத்திய மாநில அரசுகள் 49% நிதியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், சென்னை மதுரை சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயில்களை இயக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பின்னர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை முழு வீச்சில் மேற்கொள்ள அதிகாரமிக்க குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோல இப்ப இதுவரைக்கும் நம்ம மட்டும்தான் முதலீடு செஞ்சு மாநில திட்டமா தான் நடத்திட்டு இருக்கோம். அவங்களுடைய பங்கு 50% முதலீடு கொடுக்கணும். நிறைய இடத்துல ரயில்வே ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் ஒழுங்காக அறிவிக்கப்பட்டு செயல்படாமல் இருக்குது, அதை சிறப்பிக்கணும். எய்ம்ஸ் மதுரையை உடனடியாக கட்டி முடிக்கணும். தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நடப்பாண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக மொத்தம் 17,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்திற்கு வரவேண்டிய 1,188 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை மத்திய அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சிறை சென்றதற்கு டிடிவி தினகரனே காரணம் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக பார்கள் இயங்கி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சாராய ஆலைகளிலிருந்து சட்டவிரோதமாக மதுபானம் கடத்தி வரப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், இதற்கு அத்துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜிதான் முழு காரணம் என்றும் அவர் சாடியுள்ளார். 24 மணி நேரம் இன்றைக்கு பார் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்லே அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து மூடிய பிறகு அந்த பார்லே வைத்து சரக்கு விற்கப்படுகிறது, இருமடங்காக விலை வைத்து விற்கப்படுகிறது. இதில் என்னன்னா, கடத்தி வரப்பட்ட இல்லீகல் சட்டவிரோதமான சரக்கும் விற்கப்படுகிறது. நாங்கள் சொல்கிற மிக மிக பெரிய மிக பெரிய குற்றச்சாட்டு, இந்த அரசு செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஊழல், இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். குழந்தைகளை தத்தெடுப்பதில் மராட்டிய மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் முன்னிலை வகித்து வருகின்றன. கேரா அமைப்பு வழங்கிய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 4,000 ஆதரவற்ற குழந்தைகள் தத்தெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் 3 இடங்களில் மகாராஷ்டிரா, தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இருந்து வருகின்றன. 2020-2021 ஆண்டில் மகாராஷ்டிராவில் 593 குழந்தைகள், தமிழகத்தில் 353 குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாடுகளை பொறுத்தவரை இந்திய குழந்தைகளை தத்தெடுப்பதில் அமெரிக்கா முதலிடத்தில் இருந்து வருகிறது. கொரோனாவால் 10,000 குழந்தைகள் ஆதரவற்ற நிலைக்கு சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.